அனைத்து என் தமிழர்களுக்கும் எனின மீன இரத்த சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி 72ஆம் ஆண்டு குடியரசு தினம் அப்படின்னு உங்களை எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும்னு ஆசை. ஆனால் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் அரசு பேருந்தில் இருந்துட்டு ஒரு மீனவ பெண்மணியை உங்கள் மீன் கூடைய என்னால் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேருந்து நடத்துனர் ரொம்ப ஆணவமாக பேசி அவங்கள பேருந்துலேருந்து ஏற்றாமல் இறக்கிட்டுருக்கோம். இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா சென்னையில் இன்றைக்கி காலையில் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அன்றாடம் நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம சுதந்திர நாட்டில் தான் இருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். என்ன தான் இது போன்ற விஷயங்களுக்கு பல்வேறு போராட்டங்களும் பல்வேறு எதிர்ப்புகளும் தெரிவிச்சுட்டு இருந்தாலும், ஆனால் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் அன்றாடம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கு அரசு தான் முழு பொறுப்பேற்று அதுக்குண்டான உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது, என்ன இது நாடா நமக்கு சுதந்திரம் ஒரு கேடா அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு மனசில் வருது. உங்களுக்கும் அதான் தோணுதுன்னு நினைக்கிறேன். நன்றி. பேருந்திலிருந்து ஒழுக்கட்டாயமாக இறக்கிவிடப்பட்ட மீனவ பெண், மீன் குடைகளை இனிமேல் பஸ்ஸிலே கொண்டு வர வேண்டாம், மீன் குடைகளை ஏற்ற மாட்டோம், நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோங்க அப்படின்னு தெரிவித்த கண்டக்டர். எந்த எல்லா வண்டியில ஏத்துறாங்க, இந்த வண்டியில மட்டும் குடியரசு வைமா.